வணக்கம் நண்பர்களே. நிறைய வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன். பட் இது வந்து பிராணிக் ஹீலிங்கில் எல்லா பிராணிக் ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ணுற ஹீலர்ஸுக்கும் மாஸ்டர் சிவா கோக்ஸோய் அவர்கள் வழங்கின ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிப். நம்ம பொதுவாகவே எந்த ஒரு இடத்துக்கு பயணம் பண்ணுறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துக்கும் நம்ம வாழக்கூடிய பகுதிக்குமான டைம் டிஃப்ரென்சஸ் இருக்கும், சுச்சுவேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து வெவ்வேறையாக இருக்கும். இதுக்கு ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு புது இடத்துக்கு போகும்போதும் அந்த ஏரியாவில் வந்து ஒரு ஆரா இருக்குது, எனர்ஜி இருக்குது. உங்கள் பாடியை சுற்றி உங்களுக்கு ஒரு ஓன் ஆரா இருக்குது. இது ரெண்டுலேயும் சம்டைம்ஸ் டிஸ்மேட்ச் இருக்குது, வைப்ரேஷன்ஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா ஒரு புது இடத்துல நமக்கு தூக்கம் வராது. ஆரா பற்றி நம்ம ஆல்ரெடி நிறையா பேசியிருக்கோம். நம்ம திரைப்படங்களில் 2.0 கூட வந்து இப்போ ஆரா அப்படிங்கிறது சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு விஷயமாக இன்றைக்கி வந்து மக்களால் பார்க்கப்படுது. ஸோ ஆரா அப்படிங்கிறது இன்விசிபிள் எனர்ஜி ஃபீல்ட். ஆரா இஸ் அ இன்விசிபிள் எனர்ஜி ஃபீல்ட். அது உயிரோடு இருக்கிற மனிதர்களுக்கு, உயிர் இல்லாத பொருளுக்கு, ஒரு இடத்துக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு மண்ணுக்கு, ஒரு வீட்டுக்கு, ஒரு காருக்கு, எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆரா அப்படிங்கிற ஒரு எனர்ஜி எமிட்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு புது ஊருக்கு போய் இறங்குறோம், நம்ம கால் வைக்கிறோம், அந்த ஒரு புது ஊரில் நமக்கு அந்த ஒரு அடாப்டபிலிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி வரல அப்படின்னா, தற்காலிகமாக நீங்கள் மென்டலி உங்களை என்ன பண்ணலான்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 days அடுத்து வரக்கூடிய இந்த 7 days வந்து இந்த இடத்தோடு நான் கனெக்ட் ஆகிடுறேன். ஐம் கனெக்டட் அண்ட் ரூட்டட் டு த மதர் எர்த், மதர் ஆரா ஆஃப் திஸ் பிளேஸ் அப்படின்னு நம்மளை ப்ரோக்ராம் பண்ணிக்க முடியும். மென்டலி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லும்போது ஃபிசிக்கலி உங்களோட எனர்ஜி ஆக்ஷன் ஃபாலோஸ் தாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் அந்த புது ஏரியாவில் கனெக்ட் ஆக முடியும். ஸோ நீங்கள் மீண்டும் உங்களோட தாயகம் திரும்பி அந்த இடத்துல நீங்கள் உங்களோட ஓன் பிளேஸ்க்கு போகும்போது அகெயின் உங்களோட ஓன் பிளேஸ்க்கு நீங்கள் கனெக்டட் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது ஒரு டெம்பரவரி ட்ராவலாக இருக்கும்போது ஒரு ஷார்ட் பீரியட் நமக்கு திரும்ப நம்மளோட இடத்துக்கு போனதுக்கப்புறம் அது சரியாயிடும். பட் இங்கேயே பிறந்து அப்படியே வாழ்ந்து ஒரு அம்மா அப்பா இங்கே வந்துட்டாங்க, இல்லை தாத்தா பாட்டி இங்கே வந்துட்டாங்க அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ்க்காக தான் நம்ம ப்ரீவியஸாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த் டிப் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த டெம்பரவரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கூட அதே SJ3 அப்படிங்கிற புள்ளியை நம்ம அக்யூப்ரெஷருக்கு பயன்படுத்தலாம். அந்த ஒரு 3 5 7 நாள், ஏன்னா ஒரு ஷார்ட் ஃப்ளை இருக்கும்போது நமக்கு ஜெட்லாக் ப்ராப்ளம் ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம அவங்கக்கிட்ட சொன்னோம், ஒரு 2-3 தலைமுறைகளுக்கு முன்னாடி இங்கே வந்து வாழக்கூடியவங்க, இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே அவங்களோட பிள்ளைங்க அப்படின்னு பிறக்கும்போது இந்த பிரச்சனை உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அதுக்கான ஒரு ஹெல்த் டிப்ஸ் நம்ம உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தோம். SJ3 அப்படிங்கிற ஒரு புள்ளியை நீங்கள் பயன்படுத்திக்கலான்னு, இதே புள்ளியில் டெம்பரவரி அடாப்டபிலிட்டிக்கும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கலாம் அந்த ஒரு 3-5 days. இந்த கிளிப் தொடர்பாக உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் அதை நீங்கள் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஐ வில் மீட் யூ ஆன் மை நெக்ஸ்ட் கிளிப். தேங்க்யூ ஸோ மச். பை.